இது உங்கள் உள்ளத்தினைய உயர்வு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வணக்கம், இது உங்கள் உள்ளத்தினைய உயர்வு ஆர்கானிக்ஸ். எங்களிடம் மீன் அமிலம், ஈயம், அக்னி அஸ்திரம், தேமூர் கரைசல் போன்ற அனைத்து விதமான இயற்கை இடுபொருட்கள் மிக தரமாகவும் நல்ல விலையிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் சார்? பரசுராமன் சார். இப்ப இந்த கண்காட்சியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடு மட்டும் தனியா இருக்கு, இது என்ன மாதிரியான ரகம் சார் இந்த மாட்டு? இது நம்ம தொண்டை மண்டல தூய்மையான ரகம் ஆனதுங்க. இது குட்டை ரகம்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்துல இருந்து திண்டிவனம், கடலூர் வரையில உள்ள கடல் ஓரங்கள்ல வாழ்ந்த மரபு சார்ந்த இனங்க. இது 40 ஆண்டுகளுக்கு முன்னே ரொம்ப தூய்மையாக இருந்த ரகம். இப்போ நிறைய கலப்பு வந்ததால் இந்த ப்ரீட்லாம் பார்க்க முடியல. அரிதான ரகங்க இது, பாலுக்காக வளர்த்துட்ருக்கு. இது இப்போ இந்த மாடு வந்து எந்தெந்த பகுதிகளில் கிடைக்குங்க? இது அதாங்க, இந்த பகுதி தான் நம்ம தொண்டை மண்டல கடலூர் உள்ள குக்கிராமங்களில் இன்னும் வச்சுருக்காங்க. விடால்ன்ற கிராமம், மரக்கணத்துக்குள்ளே இருக்கிற இது அனுமந்து, இந்த பக்கம் வந்து கொழுவேரி, மாத்தூர் அந்த பகுதியில் இந்த ரகம் இருக்குது. ஆனால் இந்த பிரீடு இல்லைங்க. காலை இந்த மாட்டுக்கு என்ன சார் சிறப்பு? சிறப்பு இதனுடைய சுற்றுப்புற சூழலுக்கு ரொம்ப உகந்த மாடுங்க. இதுதான் அதிக சாணம், அதிக உணவுகள் எடுத்துக்காது, நீர்லாம் ரொம்ப குறைந்த அளவில் கன்சியூம் பண்ணக்கூடிய மாடு. அதனால் இதை நம்ம தேர்ந்தெடுத்து வளர்க்கணும். முன்னோர் வீட்டுக்கு ஒரு பசுமாடுன்றது இதுதாங்க. நல்ல பால் தரக்கூடியது. நல்ல பால்னால் ஏட்டு பாலில் தூய்மையானது, அளவும் கம்மியாக தாங்க கறக்கும். 700 இது இதனுடைய சித்திரை, இதனுடைய குட்டை ரக பசுக்கள் வந்து 600-700 பால் தாங்க வரும். ஆமாம், ஒரு லிட்டருக்கு கீழே. ஆமாம், 1 லிட்டருக்கு கீழே தான் வரும். ஆமாம், உண்மையான சத்துக்கள், மரபு சார்ந்த இதெல்லாம் குணங்கள்லாம் இதுக்கு தாங்க அதிகம். குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய 6 மாதம் தாய்ப்பால் கொடுத்துட்டு அடுத்த 6 மாதம் இது கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுக்கு இந்த பால் தாங்க, இந்த பசும்பால் தாங்க கொடுக்கணும். மக்கள் எல்லாமே ஜெர்சி, அது கலப்பின மாடுகள் கொடுக்குறாங்க. மாறி போயிடுச்சுங்க. அதே போல் இந்த ரகம் வந்து நம்ம எல்லாமே இதை தானே பெருசாக சொல்கிறாங்க. உம்மலாச்சேரி, காங்கேயன்றது நல்ல ரகங்கள், நம்ம தமிழ்நாட்டு மதிப்புக்குரிய ரகங்கள் தான். அதை விட சிறந்ததாக ருடால்ஸ்டைன்ன்ற உயிர் சக்தி வேளாண்மைன்ற சொல்லுவாருங்க ஆஸ்திரியாக்காரர், இதை ரொம்ப போட்டிருக்காருங்க. 1924 குட்டை ரக மாடுகளினுடைய சாணங்களில் அற்புதமான இடுபொருட்கள்லாம் விவசாயத்துக்கு தேவைக்கூடியதாக வளர்க்கணும் அப்படின்றத அவருடைய இதில் சொன்னாருங்க. அந்த ஆர்வத்தில் நான் இந்த பசுவை தேர்ந்தெடுத்து, இந்த காளை பசுக்களை நான் தேர்ந்தெடுத்து வளர்த்துட்ருக்குங்க. எத்தனை வருஷமாக வளர்த்துருக்கீங்க? இது ஒரு 4.5 வருஷம் மாடுங்க. 4.5 வயதுங்க இதுக்கு. பேர் கன்றாவே வாங்கிட்டு? ஆமாம், கண்டுகுட்டி இல்லை, கொஞ்சம் வளர்ந்த பிறகு தாங்க கொடுத்தாங்க. அவங்க பாருங்கள், நல்லா இதுவாக இருக்கும், நல்லா ஆக்டிவாக இருக்கும். வால் வந்து தரையை தொடக்கூடிய குணங்க, திமில் இதாக இருக்கும். காது வந்து ஈட்டி மாதிரி, அந்த அம்பு மாதிரி கூர்மை வரணுங்க. ஜெர்சிகளில் வந்து இதுவாக வரும். கொம்பு வந்து நந்தியில் இருக்கும் பாருங்கள். இதனுடைய முகம் படுத்தாக நந்தி எப்படி இருக்குமோ அப்படித்தான் முன்னோர்கள். அதனால தான் இந்த பசுக்களையும் இந்த இனங்களையும் மீட்டெடுக்க நம்ம தெய்வமாகவும் கும்பிட்டதாக சொல்கிறாங்க. கும்பிட்டது காரணம் இதனுடைய சாணங்கள் தாங்க அதிக வீரியம் மிக்கது, எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிக்ஸ் இது சொல்கிறாங்க இல்லைங்களா, திறன்மிகு நுண்ணுயிர் உள்ள சாணம் இதுதான். அனரோபிக் பாக்டீரியா அதிகம் உள்ளது, உயிர் காற்று சுவாசிக்காத பாக்டீரியாக்கள் வந்து இந்த சாணத்தில் இருக்கிறது தான். இதை ரொம்ப புனிதத்தன்மையாக நம்ம கொண்டு வந்தாங்க. அதனால தான் இதை நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம இதை கொடுக்கணுன்றதுல ரொம்ப ஆர்வம். மக்களுக்கு கொடுத்துட்ருக்குங்க, கேட்குறவங்களுக்கும் நம்ம இந்த ப்ரீடு கொடுக்குறோம். நாங்கள் கொஞ்சம் ஆர்வத்தோடு அதை செஞ்சிட்ருக்கேன். ஓகே, உங்கள்கிட்ட இது மட்டும் இன்னும் எத்தனை இருக்குது? இன்னும் 7 மாடு இருக்குங்க. 7 இருக்குது, 2 பசு இருக்குது, குட்டை ரகங்கள். குட்டை ரகங்கள் இது இதனுடைய கன்றுகள் தானே? இல்லை, ஆமாம், இதனுடைய இதிலிருந்து எடுத்து போடப்பட்டதுங்க. ஆனால் தாய் பசு கொஞ்சம் வேறு தான் கிடைச்சதுங்க. இந்த ப்ரீடு பியூர் ப்ரீட் கிடைக்கும், கொஞ்சம் இதுவானது தான். ஆனால் அதுலேருந்து பியூர் ப்ரீட் எடுக்க முயற்சி பண்ணுறோம் நாங்கள். ஒரு 4-3 ஈத்து மாத்தினா மாறிடலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போவே காலை இதனுடைய காலை 2-3 காலை வச்சிருக்குங்க, வீட்டில் இருக்குங்க. குட்டை ரகம் இருக்கு, அசல் தான், அசல் குட்டை ரகம். ஒரு பெண் கண்ணுக்குட்டி இதுலேருந்து மொத்தம் இது 30 மேலே போட்டிருக்குங்க இது வரைக்கும். இந்த கன்று, இந்த கன்று இல்லைங்க, இது மாடு. இதுன்னு உருவ வயரமே அதே தாங்க, திமில். ஆமாம், நல்ல பாசமாக உள்ளது, பணிவாகவும் இருக்கும், வீரமும் அதிகங்க. பெரிய மாடாக இருந்தாலும் சண்டை போட்டோம்னா வீரமாக சண்டை போடும். இப்படிப்பட்ட இனங்கள்லாம் நம்ம மறந்துட்டோம். இதெல்லாம் வரும் தலைமுறைக்கு நம்ம எடுத்து சொல்லணுன்றதுக்காக தான் இந்த கண்காட்சி கொண்டு வந்தோங்க. அது தலைச்சேரி சிரோகிங்க. ஆமாம், சிரோகி கலப்பினமுங்க. 25% சிரோகி கலந்தது. சிரோகி அந்த முகம் கொஞ்சம் கோடு மாதிரி இப்படி வருது பாருங்க, முட்டக்கூடியது. பால் கறக்குங்க, 700 ml இதனுடைய பாட்டி 700 ml பால் கற, 700-900 வரையும் கறந்துருக்குது. நல்ல இது, தயிர் துவைக்கிறாங்க, காஃபி இதெல்லாம் கூட போடுறாங்க, ஆட்டுப்பாலில் செய்கிறாங்க, நல்லாயிருக்கும். இது வளர்ப்புக்காக கொடுக்கறதுக்காக தான் இங்கே காட்சி கொண்டு வந்தோம். எல்லாம் வெட்டுறதுக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக, இங்கே விவசாயிங்க வருவாங்க வாங்குவாங்கன்றதுக்காக தாங்க இந்த இது கொண்டு வந்தோம்.
ரொம்ப அருமையான நல்ல ஒரு இதுவும் சிறந்த கேரளா ரகத்தை சேர்ந்தது தான். இருந்தாலும் இந்த பகுதியில் சில நண்பர்கள் நாங்கள் கருடா ஃபார்ம்ன்ற பண்ணையில் வச்சுட்ருக்கோங்க. என்னுடைய பண்ணை பெயர் கருடா, இது பஞ்சை காவியாங்க. அந்த இதிலேருந்து நம்ம பியூர் இதிலேருந்து எடுக்கப்பட்டது அந்த அந்த மாட்டு சாணத்தோட இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். திறன்மிகு ஒன்று வாசனையாகவும் இருக்குங்க. மற்ற இதோட இது நம்ம ஈயம் இதெல்லாம் இருக்கும்போது கோமியம், இந்த கோமியத்திலேயே நாங்கள் பண்ணோம். மாட்டு கோமியம் பயன்படுத்துறதில்ல, குட்டை ரகம் இதிலே கோமியத்தை நம்ம இதிலேருந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இடுபொருள் நிறைய பண்ணுறோம். இடுபொருளுக்கான சாணம் இந்த மாட்டோட சாணத்தை தேடி வாங்குறவங்க இருக்காங்க. 14 ரூபா வாங்குறாங்க ஒரு கிலோ சாணத்தோட விலை 14 ரூபா. அப்போ நமக்கு தீவனம் 20 ரூபா 22 ரூபா செலவு வந்தாலும் இது நமக்கு சாணத்திலே இதுவாகிடுங்க. இந்த ரகத்துக்கு அந்த ஒரு மரியாதை இது இருக்குது. பஞ்சகாவியம் ஃப்ரெஷ்ஷாக இந்த இதை விரும்பி வாங்கக்கூடிய சாணத்தை பற்றி நன்கு உணரக்கூடியவங்க ரொம்ப தெரிஞ்சு வந்து வாங்கிக்கிறாங்க. கோமியம் வந்து நீங்கள் விற்பனை வேணும், கோமியம் 6 ரூபா கொடுக்குறோங்க. 1 லிட்டர் 6 ரூபா கொடுக்குறோங்க. 5-4 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரையும் கொடுக்குறோம். சில பேர் இலவசமாகவும் கொடுக்குறோம், சில கேட்குறவங்க ரொம்ப முடியாது வாங்க முடியாதவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம். இது வந்து வரகுங்க, இது 6 மாதம் வரகுங்க. 6 மாதம் கார்த்தி ஆடி மாதம் ஆடி பட்டத்தில் போட்டால் இதில் பண்ணலாம். இது பாரம்பரிய வரகு, 6 மாதம் இது பண்ணக்கூடியது. இந்த ரகமும் அரிதானது, இப்போ எல்லாம் 3 மாதத்தில் கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா ஹைப்ரிட். அது தானே மக்கள் வாங்குறாங்க. இது ரொம்ப கொஞ்சம் தூய்மை இல்லாமல் இருக்குங்க. நம்ம அடிக்கிறது அந்த சாலையில் போட்டதால் கல் ஒன்று. இது வந்து குதிரைவாளி நாட்டு ரகத்தோட இதுங்க மணிலி. இது வந்து துவரையில் 6 மாதம் துவரை, இது 3 ஆண்டு 4 ஆண்டு வருங்க துவரை. கொஞ்சம் இது இது பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக இருக்குங்க, மஞ்சள் நிறத்தில் இருக்கும். பறிக்கும்போது 2 டியூப்ல 2 கதிருக்கு மணி தான் வரும். இப்போ ஹைப்ரிட்ல கண்டுபிடிக்கிற 6 மணிகள் வருது இல்லை. இது அதனால் பாரம்பரிய ரகங்களை குறைஞ்ச விளைச்சல் தான், ஆனால் இதுவானதுங்க. மரம் மாதிரி வளரக்கூடியது துவரை மரம். ஆமாம், துவரையில் மரத்துவரைன்னு சொல்லுவாங்க. அந்த இது இது இதுங்க இந்த மணி இதை மாங்காய் பாருங்கள். இது ஒரு கொத்தில் 20 காய் இருக்குங்க. இது என்னுடைய தோட்டத்தில் இருக்குது. விதை சின்னதாக இருக்குது, ஆனால் ரொம்ப மரபு சுவை உள்ளதுங்க. உண்மையான இந்த பழம் சாப்பிட்டா வயிறுலாம் ஒன்றும் இது பண்ணாது. ஊறுகாய்க்கு ஊறுகாய்க்கானது மாங்காய், வடுமாங்காவுக்கு முக்கியமான ரகம். இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். சாலைகளில் 300 ஆண்டுகள் இதனுடைய ஆயுட்காலம், 300 ஆண்டுகளுக்கு மேலவே சொல்லலாம். இப்போ வர மாதிரி உடனடியாக 10 ஆண்டுகளில் 20 ஆண்டுகளில் இதெல்லாம் போதும் இல்லை. அதுபோல் இல்லாமல் அதனால் இந்த ரகத்தை மக்கள் மீண்டும் எடுக்கணுன்றதுக்காக இதை கொடுத்துட்ருக்கோம். கண்டு கொடுக்குறேங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன், சில மாவட்டங்கள்லாம் கொடுத்துட்டு வரேங்க. பனை மரத்தோட இதுவும் இதுவும் கொடுக்குறேங்க. பனையை நான் வச்சுருக்கேன். 120 மரம் எல்லாம் இருக்குங்க. 9 ரகமாக பிரித்து 1991 தன்னுடைய வயலில் போட்டதுங்க. இன்னும் மக்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட் பனை இது பனை பரசுராமனை கூப்பிடுவாங்க. நிறைய மக்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஏரி குளங்கள்லாம் மாணவர்களை இளைஞர்களோட பங்களிப்போட சாலையில் நட்டுட்ருக்கோம். உடந்து அது ஒரு 20 ஆண்டுகளாக பண்ணிகிட்டு இருக்கு. உங்களுக்கு விதை வேணும்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்? ஏன்னா ஃபோன் பண்ணிங்கன்னா கொடுத்துருவோம். அந்த பருவ காலங்களில் கொடுப்போங்க. அந்த பருவ காலத்து கொடுத்துருவோம். கொடுத்துட்ருக்கோம். ஐயோ, இது கொடிமணியில் பாரம்பரிய ரகங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் வளரக்கூடியது. அதில் கருப்பாக வரக்கூடிய ரகங்கள் இது கரையாங்கொட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பயிருங்க இது. என்னுடைய இது எப்படி இருக்கு பாருங்க. நல்ல வறட்சியும் தாங்கும், நல்ல தண்ணி அதிகம் இருந்தாலும் தாங்கி வளரக்கூடிய ரகம். இது ரொம்ப அரிதான, இது காஞ்சிபுரம் இதிலேருந்து வாங்கினதுங்க. அவருடைய நண்பரோட கொடுத்து அனுப்புனாங்க. 89-07-3-7-6-5-8-9-9 இந்த நம்பரில் நீங்கள் ஃபோன் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். காண்டாக்ட் பண்ணாக்கா கண்டிப்பாக இந்த விதையெல்லாம் கொடுப்போங்க. கேட்குற விதை, ஆமாம், மரபு விதைகள் கொடுக்கப்படும். இயற்கை சார்ந்த விதைகள் கொடுக்கலாம், மக்களுக்கு கொடுக்கலாம். ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லது. நன்றி.